ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம ஜெம்கே ஐம்பன் கலெக்ஷனுங்க. இன்றைக்கி நம்ம கலெக்ஷன்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க இருக்குது. கூகுள் பே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. உங்கள்கிட்ட ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். சரிங்களா? என்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. வீட்டுக்கு பொருள் வந்தப்புறம் பணம் கட்டுற ஆப்ஷன் என்கிட்ட கிடையாது. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன். அப்புறம் நல்ல வெயிட்டான கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம். ஹாரம் தாங்க பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா பிக் சைஸ் கஜலட்சுமி டாலர் இருக்குது. சரிங்களா? பிக் சைஸ் கஜலட்சுமி டாலரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் ரூபி அண்ட் க்ரீன் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டாலரில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே ஏடி ஸ்டோன்ஸ் தாங்க. தங்கத்துக்கு என்ன கல் வைப்போமோ அதே சேம் கல் தாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி கல் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு கோல்டோ எதுவும் நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அந்தளவுக்கு ஃபினிஷிங். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோல்டோட கிளிட்டரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் இதோட பேக் சைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்மூத் ஃபினிஷ் தான் பண்ணியிருக்கேன். அந்த டாலர் நல்லா திக்காக இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதுவும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாலரில் செட் பண்ணியிருக்க அந்த ஹேரம் பார்த்திங்கன்னா செயின் வந்து மேங்கோ பேட்டர்ன், அதாவது ஒரு ஒரு மேங்கோவையும் செப்பரேட் செப்பரேட்டாக மேக் பண்ணிவிட்டு அது வந்து நம்மளுக்கு செயின் டைப் மாதிரி அதில் கோத்துருக்காங்க. இது வந்து 30 இன்ச் லென்த்து. அந்த பேக் செயினோட வச்சு பார்த்திங்கன்னா 30 இன்ச் லென்த்து, அதாவது கொஞ்சம் 30 இன்ச்சுக்கும் கொஞ்சம் ஒரு இன்ச்சு மேலேயே இருக்குது, 31 அந்த மாதிரியே இருக்குங்க இதோட லென்த்து. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேக் செயின் பார்த்திங்கன்னா வளையம் குக்கி எல்லாமே கோல்டில் என்ன பேட்டர்னில் இருக்கோ அதே சேம் பேட்டர்னில் தான் நம்மளுக்கு மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இதை வச்சு காமிக்கிறேன். இதோட லென்த்து நீங்களே ரெஃபர் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. அந்த டாலரும் நான் உங்களுக்கு கையில் வச்சு ஒரு தடவை காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டாலும் சேம் பிக்சர் தான் கிடைக்கும். அப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னாலும் சேம் தான். இப்போ நான் வீடியோவில் என்ன காமிச்சிருக்கனோ அதே தான். இப்போ அந்த டாலர் பார்த்திங்கன்னா நான் கையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களே மெஷர் பண்ணிக்கலாம் அது எந்த அளவுக்கு வந்து சைஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹாரமுடைய செயினில் அந்த மேங்கோ பேட்டர்ன் வருது இல்லைங்களா, அதுவும் நல்லா திக்காக இருக்குது. ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா மேக் பண்ணிட்டு நம்மளுக்கு செயின் டைப் மாதிரி கோத்துருக்காங்க இல்லையா, அது எல்லாமே திக்காக தான் இருக்குது. தென் அதோட பேக் சைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்மூத் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. எல்லாமே நல்லா வெயிட்டான ஐட்டம்ங்க இது. ஐம்பொனில் கெட்டி ஐட்டம் சொல்லுவோம் பார்த்திங்களா, அதுதான் அது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கலெக்ஷன். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்து புக் பண்ணிக்கோங்க. இது வந்து சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது, அதனால் பெண்டிங் வைக்க சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் தாமரை டிசைன் வச்ச மாதிரி ஹாரம் போட்டிருந்தேன், அது நிறைய பேர் எனக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்க, நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அது ஃபஸ்ட்டு யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன், அதாவது பேமெண்ட் பண்ணுறவங்க யாரோ அவங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொன்னேன். நிறைய பேர் ஃபஸ்ட்டே கேட்டிருந்தீங்க, ஆனால் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி நான் உங்களுக்கு வர வச்சு கொடுக்குறேன். இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா இது வந்திருக்கு, இது மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. நல்லா கெட்டி ஐட்டம்ங்க, நல்லா வெயிட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு தடவை காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே ஒரு தடவை வச்சு காமிக்கிறேன், நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. திரும்பவும் இதே ஐட்டம் நீங்கள் வந்து கிடைக்குமான்னு தெரியாது, இது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க இது. ஏன்னா இந்த மாதிரி குவாலிட்டியில் அகெயின் கிடைக்குமான்னு தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நேரில் பார்க்குறதுக்கு அச்சசல் தங்கம் போலவே இருக்குது. அகெயின் அண்ட் அகெயின் ஏன் சொல்கிறேன்னா இது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவாங்க. பெண்டிங் வைக்க சொன்னீங்கன்னா கஷ்டம்னா, ரெண்டு நாள் கழித்து வரங்க, ஒரு நாள் கழித்து வரங்கன்னு சொன்னீங்கன்னா கஷ்டம். அதுக்குள்ளே வேறு யாருனா பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, அதோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 9884477450. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷிப்பிங் டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணிக்க, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் டைப் அடிக்கை தான் பார்த்துருக்கோம். அந்த அடிக்கையில் பார்த்தீங்கன்னா பதக்கம் நல்லா பிக் சைஸுங்க, அதில் கண்டிப்பாக உருவம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. மல்டி ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த பதக்கம் வந்து ஐம்பொன்ங்க, அந்த செயின் வந்து ஐம்பொன் கிடையாது, அது வந்து மைக்ரோப்ளேட் பண்ணியிருக்கு. இது வந்து பட்டை செயின் வரும் பார்த்தீங்களா, அந்த பேட்டர்னில் தான் வந்து அந்த செயின் டைப் இருக்குது. வளையம் குக்கி எல்லாமே கோல்டில் என்ன பேட்டர்னில் இருக்கோ அதே சேம் பேட்டர்ன் தான். இதில் வந்து உருவம் இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது, அதனால் நீங்கள் பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணி வாங்கிக்கோங்க. சரிங்களா? இது வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இயரிங் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாங்க. கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது, அதுவும் பார்த்துடலாம். அடுத்தடுத்து கொஞ்சம் டாலர் செயின் அதெல்லாம் பார்த்துடலாம். நான் வந்து கொஞ்சம் இப்போ மிக்சடாக தான் போட்டிருக்கேன், அதனால் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் எனக்கு இயரிங்ஸ் அனுப்புங்க, டாலர் அனுப்புங்க, டாலர் செயின் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹாரம் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது எல்லாேருக்கும் பிக்சர் அனுப்புறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த வீடியோவில் நான் ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து அதில் வந்து பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து மீடியம் சைஸ் இயரிங்ஸு, பிக் சைஸ் இயரிங்ஸு எல்லாமே இருக்குது. இதில் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபுல் ரூபியில் இயரிங்ஸ் பார்த்துருக்கோம். அந்த ஸ்டட்டும் அந்த லீஃப் மாதிரி பேட்டர்ன் வருது இல்லைங்களா, அது செப்பரேட் பண்ண முடியாது, அதில் இது அட்டாச்சு தான். பேக் சைடு வந்து செமி க்ளோஸ்டுங்க, தண்டு திருக்காணி எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது தாமரை டிசைன் இயரிங்ஸு, பிக் சைஸ் இயரிங்ஸ் தாங்க. அகைன் நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன், பார்த்து வாங்கிக்கோங்க. இந்தளவு பார்த்தீங்கன்னா மல்டி கலர் வரல, ஒயிட் அண்ட் ரூபி மட்டும் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? பேக் சைடு வந்து ஃபுல் ஸ்மூத் ஃபினிஷ் தான் பண்ணியிருக்கேன், நல்லா திக்காக இருக்கும் இந்த இயரிங்ஸு. ட்ராப்ஸ் வந்து செப்பரேட் பண்ண முடியாது, அதில் இது அட்டாச்சு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி இயரிங்ஸ்லாம் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போட்டு கேட்டிருந்தீங்க, நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஃபுல் ரூபிலையும் இருக்குது, அப்புறம் ஒயிட் அண்ட் ரூபியில் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மல்டி கலரும் இருக்குது, ஃபுல் ஒயிட்டில் இருக்குது. அதனால் பார்த்து உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீகாக் டிசைன் வச்ச மாதிரி ஒரு அழகான ஸ்டட்டு தாங்க பார்த்துட்ருக்கோம். இது வந்து மீடியம் சைஸ்க்கு நெக்ஸ்ட் சைஸு சரிங்களா. இதில் வந்து நம்மளுக்கு கெம்புக்கல் வச்சுருக்காங்க, க்ரீன் அண்டு அந்த ரூபி பார்த்திங்கன்னா கெம்புக்கல் வச்சுருக்காங்க. பேக் சைட் வந்து பார்த்திங்கன்னா செமி க்ளோஸ்டாக தாங்க இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஒயிட்டில் ஒரு ஸ்டட் அண்ட் லீஃப் பேட்டர்ன் மாதிரி இயரிங்ஸ் பார்த்துடலாம். இதில் வந்து அந்த ஸ்டடி அந்த லீஃப் பேட்டர்ன் வந்து செப்பரேட் பண்ண முடியாது, அதில் இது அட்டாச்சு தான். இதில் பேக் சைட் பார்த்திங்கன்னா செமி க்ளோஸ்டாக இருக்கும், தண்டு திருகாணி எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஸ்டாக் இருக்குது. இந்த மாதிரி மேங்கோ பேட்டர்ன் மாதிரி வருதுங்க அந்த லீஃபில், நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். அடுத்து இன்னொரு இயரிங்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஸ்டோன் கூட அவைலபிள் இருக்குது ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரூபி இருக்குது, ஃபுல் ஒயிட் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா மல்டி ஸ்டோனும் நம்மக்கிட்ட இருக்குது ஓகேங்களா. இந்த பேட்டர்னில் வந்து நம்மக்கிட்ட எல்லா இதுவும் நான் கவர் பண்ணியிருக்கேன் எல்லா ஸ்டோன்லேயுமே சரிங்களா. இது வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, அதோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஒயிட் அண்ட் ரூபி போட்டிருப்பேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா மல்டி ஸ்டோன் வந்து நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஏன்னா மல்டி ஸ்டோன் கூட கேட்டிருந்தீங்க, அதனால் அந்த டைப்பில் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து விசிறு டைப் மாடல் தான் சரிங்களா, அந்த மாதிரி இயரிங்ஸு. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு ஸ்டட் அண்ட் லீஃப் வச்ச மாதிரி இயரிங்ஸ் தாங்க. இதில் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் இந்த ஏடி ஸ்டோன்ஸ்லாம். இது வந்து கோல்டில் வரும் பார்த்தீங்களா, இப்போ ரீசெண்டாக வரது பாருங்கள், அந்த மாதிரி பேட்டர்ன் தான் அது. கோல்டில் வர மாதிரி அந்த மாதிரி பேட்டர்னில் மேக் பண்ணியிருக்காங்க. இதோட பேக் சைட் வந்து செமி க்ளோஸ்டாக தான் இருக்கும், தண்டு திருக்கணி எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. உங்களுக்கு இதில் வேணும்னா மல்டி ஸ்டோன் கூட இருக்குது, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கேட்கும்போது கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இந்த இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டு, அதாவது வந்து நான் லாஸ்ட் டைம் காமிச்சேன் பார்த்தீங்களா, ப்ரீவியஸாக காமிச்சதில் அந்த மாதிரி இயரிங்ஸ் இது. இதுக்கு செட்டு நெக்லஸ் கூட இருக்குது, நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்கும்போது இதோட மேட்சிங் நெக்லஸ் கூட இருக்குது, நான் உங்களுக்கு பிக்சர் சென்ட் பண்ணுறேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் வச்ச மாதிரி ஒரு இயரிங்ஸ் பார்த்துடலாங்க. பட்டர்ஃப்ளை டிசைன்லேயும் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் அந்த மாதிரி கூட இருக்குது. உங்களுக்கு இதில் எது வேணுமோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். மல்டி ஸ்டோன்லேயும் இருக்குது, ஒயிட் அண்ட் ரூபிலையும் இருக்குது. இதோட பேக் சைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செமி க்ளோஸ்டாக இருக்கும், நல்லா திக்காக இருக்குங்க இந்த இயரிங்ஸு சரிங்களா. இது வேணும்னா நீங்கள் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து த்ரீ லேயர் பைனாப்பிள் இயரிங்ஸ் வித் ட்ராப்ஸோட இருக்குங்க. அந்த த்ரீ லேயரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் தான் இருக்குது, மேலே பார்த்திங்கன்னா ரூபி கொடுத்துருக்காங்க. பேக் சைட் வந்து நம்மளுக்கு ஸ்கூல் பேக் தான் ஓகேங்களா. இது வேணால் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இது நடுவில் வந்து இந்த ரூபிலாம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இப்போ இல்லை. அடுத்து நம்ம வந்து ஒரு செயின் டைப் அட்டிகை ஒன்று பார்த்துடலாங்க. நம்ம சைடில் வந்து நம்மளுக்கு முகப்பு வச்சா மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த பேட்டர்ன் தான் அந்த முகப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பதக்கம் வந்து நம்மளுக்கு ஐம்போன், பேக் சைட் வந்து செமி க்ளோஸ்டு. அந்த செயின் வந்து ஐம்போன் கிடையாது, அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைக்ரோ பிளேட்டட் பண்ணியிருக்கு. கொக்கி வளையம் எல்லாமே பார்த்திங்கன்னா கோல்டில் என்ன பேட்டர்னில் இருக்கோ அதே பேட்டர்ன் தான். இதில் வந்து ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த பதக்கமில் உருவம் இருக்குது ஓகேங்களா. ரெண்டு சைடு வந்து அன்னப்பறவை மாதிரி உருவம் இருக்குது, வித் ட்ராப்ஸோட நம்மளுக்கு ஃபுல் ஒயிட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வேணும்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு கலெக்ஷன் பார்க்கலாம். மல்டி ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு நெக்லஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்போன் தாங்க. இதுவும் ஐம்போன் நம்மளுக்கு கோல்டு பாலிஷ் பண்ணியிருக்கு. இதில் வந்து மல்டி ஸ்டோன் வச்சிருக்கு, ஒயிட் ரூபி அண்ட் க்ரீன் வச்சிருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க, இது சிம்பிளாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது. இதை நான் உங்களுக்கு கீழே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு லென்த் இருக்குன்ட்டு. நீங்கள் இது கழுத்தொட்டியும் போடலாம், இல்லைனா வந்து நீங்கள் கொஞ்சம் இறங்கிய நெக்லஸ் மாதிரி கூட போடலாம். இதோட பேக் சைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செமி க்ளோஸ்டாக தான் இருக்குது. வளையம் கொக்கி எல்லாமே கோல்டில் என்ன பேட்டர்னில் இருக்கும், அதே சேம் பேட்டர்ன் தான். அந்த பதக்கமில் எந்த உருவமும் கிடையாது. நம்மளுக்கு ட்ராப்ஸ் பார்த்திங்கன்னா கோல்டு பால்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது, இது வேணால் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மேங்கோ நெக்லஸ் வந்து அகைன் நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேங்க, ஃபுல் ஒயிட்டில். இதில் ஹாரம் அண்டு நெக்லஸ் போட்டிருந்தேன் பார்த்திங்களா, ஹாரம் வந்து இல்லை, அது ஃபுல்லாகவே காலியாயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸ் மட்டும் இருக்குது. நெக்லஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பீஸ் இருக்குது. பேக் சைட் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து செமி க்ளோஸ்டாக தான் இருக்கும். இது ஒரு மேங்கோ பேட்டர்ன் வச்ச மாதிரி நெக்லஸ் தான். இது வந்து கொஞ்சம் வெயிட் லைட்டாக தான் இருக்கும், அந்த நம்ம பேக் க்ளோஸ்டு இருக்குது பார்த்திங்களா, அதை விட இது கொஞ்சம் வெயிட் லைட்டாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட்டில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இது வேணால் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. என்கிட்ட பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க, வீட்டுக்கு பொருள் வந்தப்பறம் பணம் கட்டுற ஆப்ஷன் என்கிட்ட கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஒரு ஐம்பன் பதக்கம் பார்த்துருக்கோம், ஒயிட் ரூபி அண்ட் க்ரீன் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் பண்ணியிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சரடு மாடல் மாதிரி வரும் பார்த்திங்களா, செயின் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. இது பேக் செயினோட செட் பண்ணும்போது பார்த்தா நம்மளுக்கு 30 இன்ச் லென்த் வருது, அதாவது 30 இன்ச்சு கொஞ்சம் கரெக்டாக அந்த மாதிரி வருது. இது வேணால் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா அந்த டாலோட பேக் சைடில் வந்து நம்மளுக்கு செமி க்ளோஸ்டாக தாங்க இருக்கும், அதில் அது அட்டாச்சு தான். அது வந்து நம்ம அது செயினில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கு, அதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது சரிங்களா. நான் உங்களுக்கு ஒரு தடவை வச்சு காமிக்கிற பாருங்கள், லென்த் நீங்களே மெஷர் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. இது வேணால் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 பீஸ் இருக்குது, சேம் டிசைனில் நம்மளுக்கு 5 பீஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டாலும் இதே சேம் பிக்சர் தான் இருக்கும். அந்த செயின் வந்து ஐம்பன் கிடையாதுங்க, பட் குவாலிட்டியாக இருக்குங்க, ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் மேக் பண்ணியிருக்காங்க, 6 மந்த் கேரண்டி செயின் சரிங்களா. நெக்ஸ்ட் ஒரு டாலர் செயின் பார்த்துடலாம், ரொம்ப அழகான ஒரு டாலர் செயின் தாங்க இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பீகாக் டிசைன் வந்து தோகை வந்து ஃபுல்லாக விரிச்சா மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒயிட் ரூபி அண்ட் க்ரீன் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குங்க, நல்லா வெயிட்டாகவும் இருக்கும் அந்த டாலர். அதில் பார்த்திங்கன்னா 24 இன்ச் செயின் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த டாலருடைய பேக் சைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செமி க்ளோஸ்டாக தான் இருக்கும் சரிங்களா. 24 இன்ச் செயின் அது வந்து பார்த்திங்கன்னா ஹார்டின் ஷேப் வச்சா மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. 6 மந்த் கேரண்டி செயின், நீங்கள் வந்து 6 மந்த் தொடர்ந்து போட்டிங்கன்னா கூட அது கலர் வந்து போகாது, ரஃப் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து
கலர் வந்து 6 மந்த் வரைக்கும் தாங்க இருக்கும். நீங்கள் ஃபங்க்ஷன் டைப்புக்கு மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அந்த பாலிஷ். சரிங்களா, வேணும்னா நம்ம ரீபாலிஷ் கூட பண்ணிக்கலாம் ரெண்டுமே. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தாமரை டிசைன் வச்ச மாதிரி ஒரு டாலர் அண்ட் செயின் தாங்க பார்த்துட்ருக்கோம். அந்த தாமரில் பார்த்திங்கன்னா ஒயிட் ரூபி அண்ட் க்ரீன் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த டாலரோட பேக் சைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் க்ளோஸ்டு சாரி செமி க்ளோஸ்டு பண்ணியிருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செயின் வந்து 24 இன்ச் லென்த்து அந்த செயின். அந்த செயின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது. அதில் அது வந்து ஃபோல்டபுள் மாதிரி இருக்குது அந்த செயின். சரிங்களா, இது வேணால் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இது நான் உங்களுக்கு உதவி வச்சு காமிச்சு இல்லைங்களா, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கொரியர் சென்ட் பண்ணிவிட்டுருவேன். பெண்டிங் வைக்க சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செயின் வித் அந்த பிளாக் கிறிஸ்டல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க, இப்போ வந்திருக்கு பாருங்கள், பார்த்து வாங்கிக்கலாம் நீங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கஜலட்சுமி டாலர் ஒன்று செட் பண்ணியிருக்கேன். அந்த டாலர் வந்து ஐம்பன், அந்த செயின் வந்து ஐம்பன் கிடையாது, அது வந்து 6 மந்த் கேரண்டி செயின். அந்த டாலரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் அண்ட் ரூபி அந்த ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா திக்காக இருக்குங்க, நல்லா வெயிட்டாக இருக்குது. பேக் சைடு வந்து ஃபுல் க்ளோஸ்டு தான். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கும் போதே தெரியும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. அந்த செயின் பார்த்தீங்கன்னா லென்த் நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், 24 இன்ச் லென்த். சரிங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. வித் ட்ராப்ஸோடு இருக்குது, கஜலட்சுமி அம்மன் ரெண்டு யானை ரெண்டு சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது அந்த பேட்டர்னில். ரொம்ப நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குது அந்த டாலர். இது வேணால் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைன் முகப்பு செயின். 2 லைன் முகப்பு செயினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த முகப்பில் வந்து ஃபுல் ஒயிட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒரு பீகாக் டிசைன் மாதிரி இருக்குது. அந்த முகப்புடைய பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளோஸ்டு தான், ஸ்மூத் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. அந்த முகப்பு மட்டும் தான் ஐம்பன், அந்த செயின் வந்து ஐம்பன் கிடையாது, 24 இன்ச் லென்த் செயின் அது. சரிங்களா, அது வந்து மைக்ரோப்ளேட்டட் பண்ணியிருக்கோம், 6 மந்த் கேரண்டி செயின். இது நான் உங்களுக்கு ஒருத்தர வச்சு காமிக்கிறேன். அந்த செயினில் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, 2 லைன் செயின். ஓகேங்க, இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் இதுதாங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு ஜிமிக்கி இயரிங்ஸ் காமிக்கிறேன். ஜிமிக்கி ப்ளஸ் வந்து அந்த ஸ்டட்டு. அந்த ஸ்டட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபி ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த ஜிமிக்கி இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறேன். ஆனால் நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருமே கலெக்ஷன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாமே வந்துடுச்சு. நான் வீடியோ எல்லாமே உங்களுக்கு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா, இந்த கலெக்ஷன்ஸை மிஸ் பண்ணாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. எல்லாருமே இது வந்து எனக்கு மெசேஜ் போட்டு கேட்டது தான், இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் அபவ் 3000 ஆர் 3000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஜிமிக்கி இயரிங்ஸ் வந்து ஃப்ரீயாக வருது. இந்த இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பொன் கிடையாதுங்க, இது வந்து மைக்ரோப்ளேட்டட், 6 மந்த் கேரண்டி தான். நீங்கள் ஃபங்க்ஷன் டைப்புக்கு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வருங்க இந்த இயரிங்ஸு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராப்ஸ் வந்து கிறிஸ்டல் கொடுத்துருக்காங்க, க்ரீன் அண்ட் ரூபி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கெம்பு ஸ்டோன் வச்சிருக்காங்க ஸ்டட்டில். சரிங்களா, அந்த ஸ்டட்டே அந்த ஜிமிக்கி செப்பரேட் பண்ண முடியாது, அதில் அது அட்டாச்சு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்டு திருகாணி எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து 3000 ஆர் 3000 அபோக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த ஜிமிக்கி இயரிங்ஸ் வந்து ஃப்ரீ வருது. ஓகேங்களா, இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் இதுதாங்க. இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பர் கலெக்ஷன்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேங்க. அதற்கு என்னோட கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டேருங்க. நெக்ஸ்ட் வீடியோலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக வந்திருக்கு எல்லாமே. எல்லாமே நான் வீடியோவில் போடுறேன், நீங்களும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாய்ங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர்.